குலசேகர பட்டினம் தசரா விழாவில் ஆபாசமாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் தாக்கல் செய்த மனுவில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் 12 இடங்களில் தசரா விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் கர்நாடகா மாநிலம் மைசூர் தசரா விழாவுக்கு அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறக்கூடிய விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்குள்ள முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் இவ்விழா விமர்சையாக நடத்தப்படுகிறது. இவ்விழாவின் போது பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்ற காப்பு கட்டி 41 நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம். அதோடு தெய்வங்கள், அரசன் உள்ளிட்ட பல்வேறு மேடமிட்டு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஊர் ஊராக சென்று தர்ம யாசக காணிக்கை பெற்று 41வது நாள் தாங்கள் பெற்ற காணிக்கையை கோவிலில் செலுத்தி விரதத்தை பூர்த்தி செய்வர். இந்த விழாவின் போது சிலர் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் திரைப்பட துணை நடிகைகள், தொலைக்காட்சி நடிகர் நடிகைகளை அழைத்து வந்து விரதம் இருக்கும் பக்தர்களிடையே திரைப்பட பாடல்களுக்கு நடனமாட வைக்கின்றனர். இதேபோல் பல குழுவினர் விரத முறைகளை பின்பற்றாமல் பணத்திற்காக ஆடுபவர்களை ஊக்குவித்து வருகிறது. இது குலசை முத்தாரம்மனின் பாரம்பரிய விரத முறையை சீர்குலைக்கிறது. நடிகர் நடிகைகள் அரைக்குறை ஆடைகளுடன் ஆபாசமாக ஆடுவது மாற்று மதத்தினரிடையே இந்துக்களின் விரத முறை மீதான நன்மதிப்பை குறைக்கிறது. கோவில் விழாக்களில் ஆபாசமாக நடனம் ஆடுவதற்கு நீதிமன்றம் கடந்த 2017 தடை விதித்துள்ளது. இருப்பினும் இந்த உத்தரவு உரிய முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை. குலசையில் நடைபெறும் ஆன்மீக திருவிழா ஒரு சிலரின் செயல்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறது. சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடிய குலசை தசரா விழா சிலரின் செயல்களால் மாண்பை இழந்து வருகிறது. ஆகவே குலசை தசரா விழா சார்ந்த நிகழ்ச்சிகளில் பக்தி பாடல்களுக்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும். திரைப்பட நிகழ்ச்சிகளுக்கும் அத்தகைய பாடல்களை ஒலிக்க செய்வதற்கும் தடை விதிக்க வேண்டும். தடையை செயல்படுத்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட தசரா குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஒலி அமைப்பாளர்கள் காவல்துறையில் உறுதிமொழி அளிக்க வேண்டும். இதை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் கோவில் விழாவில் மேடையில் ஆபாசமாக நடைபெற்ற நடன நிகழ்ச்சியின் புகைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனையடுத்து நீதிபதிகள் கோவில் விழாக்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு எப்படி அனுமதி அளிக்கப்படுகிறது என கேள்வி எழுப்பினர். மேலும் நிகழாண்டு தசரா விழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதித்தனர். மேலும் தசரா விழா நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். கலாச்சார நிகழ்ச்சி ஆடல் பாடல் என்ற பெயரில் கோவில் திருவிழாக்களில் ஆபாச நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதை அனுமதிக்க முடியாது. இதுகுறித்து உரிய வழிகாட்டுதல்களுடன் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்து மனுவை முடித்து வைத்தனர்.